லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் ஆஃப் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இதுக்கு 3 டேஸ் இருக்குது. இந்த 3 டேஸில் எப்படி பக்காவாக படித்து இந்த ஜுவாலஜி எக்ஸாமை தட்டி தூக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ, எஸ்பெஷலி ஃபார் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்துடலாமா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சு வந்த மார்ச் 21st அன்னைக்கு மத்தியானம் என்ன பண்ண போகிறீங்க, சின்னதாக ஒரு நாப் எடுத்துட்டு ஈவினிங்லேருந்து புக் பேக் 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரம் பண்ணிட போகிறீங்க. கேட்குற 15 கொஷின்ஸ்லேருந்து ஈஸியாக ஒரு 8 to 10 கொஷின்ஸ் புக் பேக்லேருந்தே கவர் பண்ணிடலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இஃப் யூ ஹாவ் டைம் ஆன் மார்ச் 21st. இப்போ மார்ச் 22nd என்ன பண்ண போறீங்கன்னா ஃபுல்லாக 2 and 3 மார்க்ஸ் தான் படிக்க போறோம். அதே மாதிரி மார்ச் 23rd 2 and 3 மார்க்ஸ் தான் படிக்க போறோம். பட் மார்ச் 22nd அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 7 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். அண்ட் மார்ச் 23rd அன்னைக்கு 8th சாப்டர்லேருந்து 13th சாப்டர் வரைக்கும் ஃபுல்லாக தரவாக படிச்சுட்டு போறோம். என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாப்டரோட புக் பேக் க்வெஷ்சன்ஸை தரவு பண்ணிட்டோமான்னு பாருங்க. அதை தரவு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை படிங்க. அதுக்கப்புறமா நீங்க ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்க இன்டீரியர் க்வெஷ்சன்ஸோ இல்ல புதுசா படிக்க வேண்டிய இன்டீரியர் க்வெஷ்சன்ஸோ படிச்சுக்கலாம். லைன் பை லைன் படிக்கும் போது இங்கேயே நீங்க வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்டையரா கவர் பண்ணிடுவீங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் 5 மார்க்ஸ்க்கும் ரெடி ஆயிடுவீங்க. அதனாலதான் 2-3 மார்க்ஸ்க்கு இவ்வளவு டைம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே ஆஃப் ரிவிஷன் மார்ச் 24 அன்னைக்கு 5 மார்க்ஸ் ஃபுல்லாவே நீங்க முடிச்சிட போறீங்க. ஆல்ரெடி பாதி 5 மார்க்ஸ் முடிச்சிருப்பீங்க இன்டீரியர் க்வெஷ்சன்ஸ் படிக்கும் போது. ரிமைனிங் இருக்க புக் பேக் க்வெஷ்சன்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் நம்ம கொடுக்கறத நெக்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டீரியர் க்வெஷ்சன்ஸ்க்கு போயிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணீங்க அப்படின்னா பக்காவாக ரெடி ஆயிடுவீங்க. ஒன்ஸ் இது எல்லாமே ஒன் சைக்கிள் படிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் கோ வித் தி ரிவிஷன். அண்ட் மார்ச் 25th அன்றைக்கும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்கும் ஓவராலாக ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எல்லாமே பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த பிளானை வந்து பக்காவாக பிளான் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம தட்டி தூக்கிடலாம் நம்மளோட எக்ஸாமில். அண்ட் யூ வில் பி வெரி ஹாப்பி ஆஃப்டர் யுவர் எக்ஸாம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாசிபிளா பாசிபிள் இல்லையா பயமா இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணலாம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களுக்கு தான் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமா கிடைச்சிருக்கு. பாட்னிக்கும் சரி, பாட்னிக்கு மட்டுமே உங்களுக்கு 5 டேஸ் கிடைச்சிது. அண்ட் ஜுவாலஜிக்கு உங்களுக்கு தனியா ஒரு 3 டேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஓக மொத்தம் உங்களுக்கு 8 டேஸ் கிடைச்சிருக்கு. பட் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடைச்சதா ஒரே ஒரு 5 டேஸ் மட்டும்தான், அதுல பாட்னியும் அவங்க படிக்கணும் ஜுவாலஜியும் அவங்க படிக்கணும். ஸோ இதை யோசிங்க, பக்காவா அவங்களால சூப்பரா படிக்க முடியும் அவங்கள கம்பேர் பண்றதை விட. ஸோ இந்த ஒரு டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஐ வில் டூ வெல் இன் ஸ்வாலஜி அப்படிங்கறத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.